குருநாதர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல்கள். இதில் அந்த காற்றுன்னு துவங்கி ஏற்றுக்கொண்டேன்னு முடிக்கிற வரைக்கும் கவிஞத்தினுடைய முத்திரைகளை முழுமையாக பதிவு செய்த பாடல்களில் ஒன்று இது. காற்றுக்கு என்ன வேலி? எவனாவது காற்றுக்கு வேலி போடுவானா? கடலுக்கு எவனாவது மூடி போட முடியுமா? சங்குக்குள்ளார எவனாவது கங்கையை அடக்க முடியுமா? கேள்வி மேலே கேள்வி கேட்குறார். மங்கை நெஞ்சம் பொங்கும் போது விலங்குகள் ஏதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். விலங்குகள்னா ஒரு அர்த்தம் தடைகள்னு அர்த்தம், கைவிலங்கு என்று சொல்வார்கள். அதை சொல்லாமல் மறைவுரலாக அவர் சொல்லியிருந்தார். நான் வானிலே மேகமாய் பாடுவேன் பாடல் ஒன்று, நான் வானிலே தேவதை போல் பாடுவேன் பாடல் ஒன்றுன்னு கவியரசு கண்ணதாசனுக்கு என்ன வார்த்தை தெரியாதா? மேகம் பாடுதல் என்பது மழை பொடிதல். மேகம் எங்கே போய் மழை பொடின்னு தெரியாது, கிளம்பிடுச்சு, அந்த டிராவல் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் வானிலே மேகமாய் பாடுவேன், எங்கேயோ போய் ஒரு இடத்துல பொடிய போகிறேன், அது ஏன்னு தெரியாது என்று சொல்கின்றவர். நான் பூமியில் தோகை போல் ஆடுவேன். தோகைன்னா நான் தோகை தனியாக ஆடுமா? அங்கே ஒரு மயில் போல ஆடுவேன். என்னுடைய ஆட்டம் சரியா இல்லையா, நான் ஆடுறது சரியா தப்பா என்ற ஒரு கேள்வியை நம் முன்னே வைப்பதற்காக கவியரசு அப்படி எழுதுகிறார். கன்று குட்டி துள்ளும் போது காலில் என்ன கட்டுப்பாடு? நீங்கள் அந்த கிராமப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கண்ணுக்குட்டி இளங்கன்று பயமறியாது என்று சொல்வார்கள். அது பாட்டு கண்ணாபுடான்னு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், அதை கட்டுப்படுத்த முடியாது. அதுபோல அவள் மாறிவிட்டாளாம். காலம் என்னை வாழ்த்தும் போது ஆசைக்கு என்ன தட்டுப்பாடு? என்னுடைய ஆசை சரியென்று இந்த காலம் ஏற்றுக்கொள்ளுமையானால் என்னுடைய ஆசைக்கு தட்டுப்பாடு என்று நாயகி கேட்கின்றாள். கண்ணதாசனை தவிர எவனும் இப்படி எழுத முடியாது. ஆக வாழ்க வளர்கள்.